இப்படி திருமூலர் திருமந்திரத்திலே தந்திரங்கள் ஒவ்வொன்றிலேயும் யாரும் சொல்லாத முறையிலே பல புதிய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே போகிறவர். அதனால்தான் அவர் பெரிய புரட்சி கவிஞர். இன்றைய தினம் முன்னேறியிருக்கின்ற மருத்துவம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே மருத்துவ கூறுகளை பற்றியும் அவர் பாடியிருக்கிறார் என்பது மிக முக்கியமான. நாம் பார்த்திருக்கலாம், சில குழந்தைகள் பிறந்த காலத்திலிருந்தே கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அந்த குழந்தையை எடுக்க வேண்டிய இடத்தில் எடுக்க வேண்டும், வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும். அது தானாகவே செயல்படக்கூடிய தன்மை உடையதாக இருக்காது, மந்தமாக இருக்கும். என்ன காரணம்? திருமூலர் சொல்லுகிறார், அந்த குழந்தையை வயிற்றிலே தாய் கர்ப்பமாக தாங்கியிருக்கிற போது வயிற்றிலே இருந்து மலம் சரியாக கழிந்திருக்காது. வயிற்றிலே இருந்து மலம் சரியாக கழியாவிட்டால் பிறக்கிற பிள்ளை மந்தமாக இருக்கும். சரி, சில குழந்தைகள் பிறக்கின்ற போதே ஊமையாக பிறந்து விடுகிறார்கள். என்ன காரணம்? அந்த குழந்தையை வயிற்றிலே கர்ப்பமாக தாங்கியிருக்கிற போது தாயாருடைய வயிற்றிலே இருந்து சிறுநீர் சரியாக பிரிந்திருக்காது, அதனாலே பிறக்கின்ற குழந்தை ஊமையாக இருக்கும். சில குழந்தைகள் பிறக்கின்ற போதே கண்கள் இல்லாமல் பிறந்து விடுகின்றன. என்ன காரணம்? அதற்கும் திருமூலர் சொன்னார், அந்த குழந்தையை வயிற்றிலே கர்ப்பமாக தாங்கியிருக்கிற போது தாயினுடைய வயிற்றிலே இருந்து மலம் சலம் என்ற இரண்டும் சரியாக கழியாமல் இருந்தால் பிறக்கின்ற பிள்ளைக்கு இரண்டு கண்களும் இருக்காது. மாதா உதரம் மலமிகில் மந்தனாம், மாதா உதரம் சலமிகில் மூங்கையாம், மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை, மாதா உதரத்தில் வைத்த குழவிக்கே. உதரம் என்பது வயிறு, மாதா உதரம் வைத்த குழவிக்கே தாயினுடைய வயிற்றிலே வந்திருக்க குழந்தைகளுக்கு மலமிகில் மந்தனாம், அந்த உதரத்திலே மலம் மிகுதி இருக்குமானால் குழந்தை மந்தமாக இருக்கும். உதரம் சலமிகில் மூங்கையாம், அந்த மாதாவின் வயிற்றிலே சலம் மிகுதியாக இருக்குமானால் சிறுநீர் ஊமையாக இருக்கும். மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை, அந்த தாயினுடைய வயிற்றிலே மலம் சலம் என்ற இரண்டும் கழியாமல் இருக்குமானால் நிச்சயமாக பிறக்கின்ற குழந்தைக்கு கண் இல்லாமல் போய்விடும் என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கின்ற இந்த கருத்தை இன்றைய தினமும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், மருத்துவம் கற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே இவ்வளவு சிறப்போடு கூட ஒரு துறை என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளாமல் ஆறு தந்திரங்களுக்குள்ளே இன்றைய உலகத்தில் இருக்கின்ற மனிதனுக்கும் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள் என்னவோ அந்த கருத்துக்களை மிகவும் செம்மையாக எடுத்து காட்டக்கூடிய ஆற்றல் திருமூலருக்கே உரியதாக விளங்குவது. அவர் சொல்லியிருக்கின்ற உபதேசம் முதலானவற்றையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இறைவனை என்ன என்னத்தான் நம் மீது இயற்கையாகவே படியக்கூடிய ஆணவம் என்பது கழிகிறது என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருட்கண் விழிப்பித்து, களிம்பு அணுகாத கதிரொலி காட்டி பளிங்கிற் பவளம் பதித்தான் பதியே. இந்த உலகத்திலே பிறக்கின்ற போதே எல்லோருக்கும் ஆணவ மலம் என்ற ஒன்று உடனே பறந்து விடுகிறது என்று சித்தாந்த நூல்கள் கூறுவது வழக்கம். பல பேருக்கு அது என்ன என்று விளங்காது. மனிதன் பிறக்கிற போதே ஆணவம் கூடவே பிறந்து விடுகிறது, ஆணவ மலம் கூடவே பிறந்து விடுகிறது என்கிறார்களே, என்ன ஆணவ மலம் அது? என்ன அது? பிறக்கின்ற போதே தன்னோடு பிறந்து விடுகிறது என்றால் எப்படி? ஒன்றுமில்லை, நீங்கள் சில குழந்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பத்து குழந்தை உட்கார்ந்துருக்கிறது. ஒரு குழந்தையின் இடத்துல நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிறீர்கள். அந்த குழந்தைக்கு அதற்கு விடை தெரியவில்லை. இன்னொரு குழந்தைக்கு விடை தெரிந்திருக்குமானால் அந்த குழந்தை நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் என்று முந்திக்கொள்ளும். யார் கேட்டால் இப்போ அந்த குழந்தைகிட்ட அது நான் சொல்லுவேன் என்று முந்திக்கொள்ளும். அதுபோலவே பத்து குழந்தைகள் இருக்கிற போது ஒரு குழந்தை வைத்திருக்கிற பொருளை கொஞ்சம் கொடு என்று கேட்டு நீங்கள் வாங்கி பாருங்கள், அந்த குழந்தை என்ன சொல்லும்? இது எண்ணுது, இது எண்ணுது, எண்ணும். இதை எடுத்தாலும் நான் என்றும் என்னுடையது என்றும் சொல் என்று நாம சொல்லிக் கொடுத்தோம் இல்லையே. குழந்தையாக வளர்கிற போது இயற்கையாகவே வளர்கிறது அல்லவா? ஆகவே நான் எனது என்ற இரண்டும் ஆணவம் அது இயற்கையாகவே பிறக்கின்ற பொழுதே உயிர்களோடு பிறந்து விடுகின்றன. எப்படி? செம்பிலே களிம்பு என்பது யாரும் கொண்டு போய் சேர்ப்பதில்லை, செம்பிலே களிம்பு இயற்கையாகவே வந்து படிந்து விடுகிறது.
செம்பிலே களிம்பை நீக்குவது போல நாம் நம்முடைய ஆணவ மனத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால், செம்புக்கு களிம்பை நீக்கி ஒளியை தரக்கூடிய பொருளைப் போலே நமக்கு ஒளி தரக்கூடிய பொருளாக இருக்கின்றவன் எல்லாம் அல்ல சிவன். அவன்தான் நம்மாலே வணங்கப்படுகின்ற மூலப்பரம்பொருள் என்கின்ற கருத்தையும் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார் திருமூலர். இவ்வாறு திருமூலருடைய தந்திரங்கள் ஒவ்வொன்றிலேயும் போகிற போது சில இடங்களில் நேர்முகமாகவே பொருள் செய்து விடாமல் அனுபவத்தினுடைய வழியிலேயே பொருள் செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. சாதாரணமாக திருமூலருடைய திருமந்திரத்தில் யோக நிலைகள் பல விதத்திலே எடுத்து காட்டப்படுகின்றன. அந்த யோக நிலையில் மனிதனுடைய உயிர் காற்று, மூச்சுக்காற்று, பிராணன் தேவையில்லாமல் வெளியே போய்விட்டால் ஆயுள் குறைகிறது என்பது ஒரு கருத்து. வாசி என்பது பிராணவாயு. வாசி என்பதிலே உள்ள வா என்பது நெடில் எழுத்து, நமக்கு தெரியும். சி என்பது குறில் எழுத்து, அதுவும் நமக்கு தெரியும். வாசி என்று சொல்லுகிற போது 12 அங்குலம் மூச்சு காற்று வெளியே செல்லுகிறது. வாசி அப்படி வாசி என்று சொல்லுகிற போது 12 அங்குலம் வெளியே சென்று 8 அங்குலம் உள்ளே வந்து விடுகிறது. அப்பொழுது வா என்பது 8 அங்குலம், சி என்பது 4 அங்குலம். எனவே விரயம் எவ்வளவு? 12 அங்குலம். ஆதாயம் எவ்வளவு? 8 அங்குலம். 4 அங்குலம் வீணாகி விடுகிறது. ஒவ்வொரு சுவாசத்திலும் 4 அங்குலம் போய்கொண்டே இருந்தால் நம்முடைய ஆயுள் குறைந்து விடாதா? அதனால் அதை அவ்வாறு கழிய விடாமல் சிவயோகிகள் அதை காப்பதற்கு ஒரு வழி வைத்திருக்கிறார்கள். வாசி என்றால் பிராணன் என்று சொன்னோம் அல்லவா? அந்த வாசி என்கின்ற பிராணனை திருப்பினால் என்னாகும்? வாசி என்பதை சிவா, வாசி என்பதை சிவா என்று சொல்லுகிற போது 12 அங்குலமாக திரும்ப வேண்டும். அவ்வாறு சிவா என்று வாசியை திருப்பியவர்கள் உயிரை காக்க வல்லவராகிய சிவயோகிகள். கூடம் எடுத்து குடிபுக்க மங்கையர் ஓடுவர், மீளுவர், 12 அங்குலம் நீடுவர் என் விரல், கண்டிப்பர் நால் விரல், கூடில் கொழில் கோல அஞ்செழுத்தாமே. அவ்வாறு செய்கின்றவர்கள் இந்த 5 மந்திரத்தையும் உச்சரித்து தன்னுடைய பிராணன் வீணாக செலவாகாதபடி கெட்டியாக பிடித்து வைத்துக் கொண்டு 12 வாழ்வர். காரணம், மூச்சு காற்றினுடைய வெளிப்போதலை பொறுத்தே மனிதனுடைய ஆயுள் நிர்ணயிக்கப்படுவதனால் அந்த மூச்சு காற்றை பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய பிராணவாயுனுடைய ரகசியத்தையும் அவர் பாடியிருக்கிறார். இவ்வாறு உலகியல், மனித வாழ்க்கை, கடவுள் நெறி, இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு, யோக வாழ்க்கை முதலானவற்றையெல்லாம் மிக தெளிவாக தெரிவிக்கின்றவர். யோக நெறியிலே மிகவும் எளிமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நெறியையும் சொல்லியிருக்கிறார். அது அந்த நூலை கண்டு பல பேர் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பரியங்க யோகம் என்று பெயர். பரியங்கம் என்றால் கட்டில். ஆணும் பெண்ணும் ஒன்றாக கூடி கட்டிலில் பெறுகின்ற சிற்றின்பத்தினாலேயே பேரின்பத்தை எய்த முடியும் என்பது திருமூலருடைய ஒரு கருத்து. சிற்றின்பத்தின் மூலமாகவே பேரின்பத்தை அடைய முடியும். குண்டலினி சக்தியை மேலே ஏற்றி பெறுகின்ற இன்பத்தை சிற்றின்பத்தின் மூலமாகவே பெற முடியும் என்கிற கருத்தை விளக்கக்கூடிய பகுதிதான் பரியங்க யோகம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே வரக்கூடியது. பரியங்கம் என்றால் கட்டில், கட்டில் யோகம் என்பது பொருள். இப்படி ஒரு துறை மட்டுமல்லாமல் சமூகத்துக்கு தேவைப்படக்கூடிய பல துறைகளிலே இருந்தும் பல கருத்துக்களையும் நமக்கு தந்திருக்கிறவர் திருமூலர். இதுவரை ஒரு தனி மனிதனுக்கு திருமூலருடைய திருமந்திரம் எவ்வாறு பயன்படுகிறது என்பதற்கான சில பாடல்களை கண்டோம். திருமூலர் மிகவும் பொறுப்புடையவர். ஆகவே அவர் இந்து மதத்தினுடைய ஒற்றுமையை பற்றியும் பாடியிருக்கிறார். ஒற்றுமைக்கு நாம் பாடுபட வேண்டும் என்பதை பற்றியும் பாடியிருக்கிறார். நமக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதை பற்றியும் பாடியிருக்கிறார். அந்த பாடலை பற்றிய சிந்தனைக்கு வருகிற போது அவருடைய காலத்தை பற்றியும் ஆராய வேண்டும். அவர் ஏதோ 3000-4000 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே வாழ்ந்தவர் என்பதெல்லாம் பொருந்தக்கூடிய ஒன்றல்ல. அவருடைய காலத்திலே இந்து மதம் என்று சொல்வது 6 கிளைகளாக பிரிந்து கிடந்தன. மகாகணபதியை வணங்குகின்ற காணாபத்தியம், குமரனை வணங்குகிற கௌமாரம்,
சிவனை வணங்குகின்ற சைவம், திருமாலை வணங்குகிற வைணவம், சூரியனை வணங்குகிற சௌரம், பராசக்தியை வணங்குகின்ற சாக்தம். இந்த அறுவகை சமயத்துக்குள்ளேயே ஒருவருக்கு ஒருவர் என் தெய்வம் பெரியது, உன் தெய்வம் பெரியது என்று கருத்து வேறுபாடு கொண்டால் அறுவகை சமயத்துக்கும் பொதுவாக இருக்கிற இந்து மதத்திலே எப்படி ஒற்றுமை ஏற்படும்? ஆகவே அறுவகை சமயத்தை சார்ந்தவர்கள் எவர் ஒருவரும் தன்னுடைய தெய்வம் பெரியது, என்னுடைய தெய்வம் பெரியது என்று ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது என்கிற கருத்தை அழுத்தமாக காட்டியிருக்கிறார். அவர் சொல்லுகின்ற அறுவகை சமயம் என்பது கானாபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், சௌரம், சாக்தம் என்பவைதான். வேறு புறச்சமயங்கள் என்றோ புறப்புறச்சமயங்கள் என்றோ பொருள் செய்வது அவ்வளவு பொருத்த முடியதல்ல. இந்த அறுவகை சமயத்திலேயும் ஒன்றோடு ஒன்று கருத்து வேறுபாடு கொண்டு நிற்குமானால் அது இந்து மதத்திற்குத்தானே குறைவு. இப்போது ஒருவர் சென்னைக்கு வருகிறார். விமான நிலையத்திலே இருந்து முக்கியமான சாலை ஆரம்பித்து விடுகிறது. அந்த சாலையிலே எந்தெந்த சந்திலே இருந்து எந்தெந்த கார் வருகிறதோ அது அது வந்து அந்தந்த கோட்டில் நின்று கொண்டு முடிவாக இருக்கின்ற உயர்நீதிமன்றத்துக்கு வரை வந்து சேருகிறது அந்த சாலையில். ஒரே நேரத்தில் சாலையிலே ஒரு 6 கார்கள் நிற்கக்கூடிய வசதி இருக்கிறது. அங்கே காவல்துறையை சார்ந்து போக்குவரத்தை செம்மைப்படுத்துகின்ற ஒரு காவல்துறையை சார்ந்தவர் நிற்கிறார். இந்த 6 பேரும் மரிச்சியாக நின்று கொண்டிருக்கிற போது இந்த 6 பேர்லேயே முதல் கோட்டில் நிற்கின்ற அந்த கார் ஓட்டி, நான் தான் முதல் கோட்டில் இருக்கிறேன், நான் தான் முதல்வன் என்று பேசினால் அங்கே இருக்கிற அந்த காவல்துறையை சார்ந்திருக்கிறவர் பேசாமல் இருப்பாரா? நாய்களா, ஒருவருக்கொருவர் ஏன் அடித்துக் கொள்ளுகிறீர்கள் என்று கேட்பது இயற்கை தானே. காவல்துறையை சார்ந்தவர் கார் ஓட்டியை நாய் என்று சொல்லக்கூடாது. ஏன் அவர் சொல்லுகிறார்? அவருக்கு இந்த செந்தில 10 கார் வருகிறது, இந்த செந்தில 10 லாரி வருகிறது, எல்லாரையும் கை காட்டி அனுப்பியாக வேண்டும். ஆகவே இவர்கள் எங்கே போனாலும் போய் சேருகின்ற இடம் நீதிமன்றம் என்கின்ற அந்த சாலையிலே தானே போய் முடிய வேண்டும். ஆகவே அறுவகை சமயங்களும் ஒரே கடவுளை குறிப்பதால் இதில் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு காட்டிக்கொள்ளக் கூடாது என்கிற கருத்தை சொல்ல வந்த திருமூலர், ஒன்று அது பேரூர், வழி அதற்கு 6 உள, என்பன போன்றன இரு முச்சமயங்கள். இந்த அறுவகை சமயத்துக்குள்ளே நன்று இது, தீது இது என்று உரைப்போர்கள் குன்று குறைத்து எழும் நாயை ஒத்தார்களே என்று திருமூலர் பாடினார். அந்த திருமூலர் காட்டிய நன்னெறியிலே செல்வோம். திருமூலர் காட்டியிருக்கின்ற இந்து மதத்தை கட்டி காப்போம். திருமூலர் நாமம் வாழ்க. திருமந்திரத்தினுடைய நெறி வெல்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.